லலிதா ஜுவல்லரி அட்வான்ஸ் புக்கிங் பிளான். பழைய நகையை கொடுத்து செலவே இல்லாம புது நகையை எடுத்துக்கங்க. லலிதா ஜுவல்லரி. இந்திய நாட்டின் 73வது குடியரசு தின விழா இன்றைய தினம் கொண்டாடப்படுது. இதில் வழக்கமாக சுதந்திர தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றும் பிரதமரும் மாநிலத்தில் கொடியேற்றும் முதலமைச்சரும் கொடியேற்ற முடியாது. காரணம் என்ன தெரியுமா? சுதந்திர தினம் குடியரசு தினம் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம்தான். August 15, 1947 ஆங்கிலேயர்களின் ஆட்சி கீழ இருந்த அடிமை சங்கிலியை உடைத்து இந்தியா ஒரு சுதந்திரமான நாடு அப்படின்னு அறிவித்த நாள். அதே நேரம் January 26, 1950 அரசனோ அரசியோ நம்மை ஆள தேவையில்லை, இந்தியாவில் நடைபெற போறது குடிமக்களின் ஆட்சி அப்படின்னு நமக்கான சட்டத்திட்டங்களை வகுத்து அரசியல் சாசனத்தை அமல்படுத்தின நாள். அதனாலதான் சுதந்திர தினமான August 15 முப்படைகளின் அணிவகுப்பு நடக்காது. சுதந்திரம் எப்படி அடைந்தோம் அப்படின்ற நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து நாட்டின் சாதனைகள் குறித்து பிரதமர் உரையாற்றுவார். அதே நேரம் குடியரசு தினம் அப்படின்றது இந்தியாவின் வல்லமையை உலகிற்கு சொல்லும் நாள். அதனாலதான் முப்படைகளின் பிரம்மாண்ட அணிவகுப்பு அன்றைய தினம் நடக்கும். மாநிலங்களும் அந்த அணிவகுப்பில் பங்கேற்கும். ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, சுதந்திர தினத்தன்று நாம பின்னோக்கி பார்ப்போம், குடியரசு தினத்தன்று முன்னோக்கி பார்ப்போம். அந்த வகையில தான் சுதந்திர தினத்தன்று பிரதமர் டெல்லியில கொடியேற்றுவார், முதலமைச்சர் மாநிலத்தில் கொடியேற்றுவார். அதே நேரம் குடியரசு தினத்தன்று டெல்லியில குடியரசுத் தலைவரும் மாநிலத்தில் ஜனாதிபதியின் பிரதிநிதியான ஆளுநர்களும் கொடியேற்றுவாங்க. காரணம், இந்திய அரசியல் சாசனத்தின் பாதுகாவலன் நம் நாட்டின் முதல் குடிமகன் ஜனாதிபதி தான். அதனால சுதந்திர தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில பிரதமரும் குடியரசு தினத்தன்று டெல்லி ராஜவீதியில் குடியரசுத் தலைவரும் கொடியேற்றுவாங்க. லலிதா ஜுவல்லரி அட்வான்ஸ் புக்கிங் பிளான். பழைய நகையை கொடுத்து செலவே இல்லாம புது நகையை எடுத்துக்கங்க. லலிதா ஜுவல்லரி.